Sri Gurubhyo Namaha. Crazy Mohan and the members of Crazy Creations take great pleasure in welcoming you. We wish you all a very hilarious evening with us. Vanakkam viewers. இப்போ நெக்ஸ்ட் question நீங்க பாத்தீங்கன்னா இந்த drama எழுதும் போது அங்கிள் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிருப்பான். அந்த எந்த இடம் அது, அது எப்படி ரிசால்வ் ஆச்சு? ஆக்சுவலா வந்து மோகனுக்கு அந்த எழுதுற ஃப்ளோ, நாங்க ரொம்ப லேட் பண்றான் லேட் பண்றான்னு சொல்லுவோம், பட் லேட் தான் அது, நிச்சயமா லேட் பண்ணுவான். அது ஏன் லேட் பண்றான்னாக்க, அவனுக்கு திருப்தியான அந்த ரைட்டிங், அந்த குவாலிட்டி ரைட்டிங் வர வரைக்கும் ஹி வில் வெயிட். இந்த பிளேல ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், அவன் பார்பர் முத்து, அவன் தான் டாக்டர் வேஷம் போட்டு ஒரு சீன்ல வந்திருப்பான், குவிஸ் சீன்ல. அந்த ஹீரோயின் அந்த பார்பராவே அவனை பார்த்திருப்பான். அந்த இன்னொரு சீன்ல வந்து அவன் டாக்டரா வரும்போது அவளுக்கு டவுட் வரும், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்பர் வேஷத்துல இருக்கிற டாக்டரை கேட்பான், ஆர் டாக்டர் வேஷத்துல இருக்கிற பார்பரை கேட்பான். இந்த இடத்துல அவன் சொல்ற பதில ஒரு மிகப்பெரிய ஜோக் இருக்குன்னு மோகனுக்கு தெரிஞ்சுடுது, ஆனா அந்த ஜோக் வரல. சோ ஹி காட் ஸ்டக் அண்ட் எழுதல. காட் ஸ்டக்ன்னு சொல்லக்கூடாது, ஹி வெயிட்டட் ஃபார் தட் ஜோக் டு ஜெல். வெயிட் பண்ணா வெயிட் பண்ண எழுதுமோ, இல்ல 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 அந்த இடத்துல ஒரு ஜோக் இருக்கு, அந்த இடத்துல ஜோக் இருக்குன்னு அல்டிமேட்லி ஆப்டர் சம் டேஸ் அவ கேப்போம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, என்ன நீங்க பார்த்தே இருக்க முடியாது, நான் ஒன்லி ஃபார் ஜட்ஜ் அப்படிமா. பார்பர் டாக்டர் வந்து ஜென்ஸுக்கு தான் வைத்தியம், ஜென்ஸுக்கு தான் வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. சோ அந்த மாதிரி மோகன் வந்து அந்த லேட் பண்றதுங்கிறது வந்து வெறும சும்மா லேட் பண்றது இல்லை, ஹி வெயிட்டட் ஃபார் தட் குவாலிட்டி ரைட்டிங் டு ஜெல். Definitely, it was worth the wait. அப்படின்னா சொல்லணும். Next, over to மாது பாலாஜி அங்கிள். அங்கிள், இந்த மேரேஜ் மேடம் சொல்லும் டிராமா தான் வந்து ஃபிலிமா கன்வெர்ட் ஆச்சு. யார் வந்து நம்ம இந்த ஃபிலிமா கன்வெர்ட் பண்ணோம்னு கேட்டா, யார் நடிச்சா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த டிராமா வந்து பீக்ல போயிட்டு இருக்கும் போது கலைவாணர் அரங்கத்துல ஒரு நாளைக்கு வந்து அனந்து சாரும் பெருமிட் நடராஜன் சார் அவங்க ரெண்டு பேரும் டிராமா பாடுறதுக்கு வந்தாங்க. அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 கெபாசிட்டி ஃபுல் ஆடியன்ஸ் பாலச்சந்திர வந்து ஒரு அக்னிசாட்சின்னு ஒரு படம் பண்ணி அவர் ஹி வாண்டட் டு ரிலாக்ஸ் ஃபார் சம் டைம், சோ ஒரு லைட்டர் வெயின்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணார் அந்த பீரியட்ல. சோ அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த டிராமா போய் பார்த்துவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. தே கேம் அண்ட் சா த ப்ளே. உள்ள வந்து சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்க டிராமா, நான் பாலச்சந்திர சார் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எங்களுக்குலாம் ஒரு டவுட், ஒரு நாள் பாலச்சந்திரன் எடுப்பாரோ, அதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபைனலி நெக்ஸ்ட் வீக் வந்து பாலச்சந்திரன் வந்தார் ஒரு சண்டே அன்னைக்கு, திருப்பி அதே கலைவாணத்தில் வந்து பார்த்தார். அன்னைக்கும் ரொம்ப பிரமாதமாக போச்சு ட்ராமா. இமிடியட்லி ஹி டிசைடட் ஐ வாண்ட் டு டூ திஸ் பிளே. அடுத்த நாள் கதை பிரவீன் நடராஜன் என்னை கூட்டமிச்சார், நான் போனேன், இதை வந்து படமாக பண்ண போறோம்பா, அதனால மோகன் இஸ் கோயிங் டு ரைட் த டைலாக்ஸ். அதனால ஒரு 150-200 ஷோவோட இந்த ட்ராமாவை நிறுத்திக்கோங்க, அதுக்கு மேலே போட வேண்டாம், பிகாஸ் நாங்கள் சினிமா பண்ண போறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இமிடியட்லி அவர் ஹி செட் இது மாதிரி இந்த டூப்லேருந்து ரெண்டு பேரை வந்து நடிக்க வைக்கிறதுக்கு அவர் ஃபீல் பண்றார், அவர் ஆசைப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கால்டு சுப்பு அண்ட் டி கிருஷ்ணன், அவங்க ரெண்டு பேரையும் இந்த படத்தில் நான் இன்க்ளூட் பண்ண போறேன்னு. சுப்பு ஆப்வியஸ்லி அவங்க பெரிய லாயர், ரொம்ப பிஸியா இருந்தான், அதுவும் அப்பதான் புதுசா கம்பெனி ஆரம்பிச்சு க்ரோ பண்ணியிருந்தான், அண்ட் அவனுக்கு பெரிய சினிமா ஆசை இல்லை அவனுக்கு. ஸோ அதனால அவன் என்ன சொல்றான், நான் இந்த படத்துல நடிக்கல அப்படின்னு பாலச்சந்திர சார்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டான். ஸோ டி கிருஷ்ணன் சார் நான் ஆக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னான். ஸோ தட் இஸ் ஹவ் அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துல பூந்தாங்க, அண்ட் அதுதான் பொய்க்கால் குதிரை அப்படின்னு திரைப்படமாச்சு. அந்த டி கிருஷ்ணன் தான் அதுக்கப்புறம் ஹி பிகேம் வெரி க்ளோஸ் டு பாலச்சந்தர் சார், அண்ட் பாலச்சந்தர் நிறைய டிவி சீரியல்லாம் அவர் யூஸ் பண்ணி இன்னைக்கு டி கிருஷ்ணன் இஸ் மோர் ஃபேமஸ்லி நோன் ஆஸ் கவிதாலயம் கிருஷ்ணன். நிறைய ஷோ போட்டோம், ஆனா இந்த அளவுக்கு ஃபாஸ்டா போடல, கிட்டத்தட்ட 1 இயர்ல நாங்கள் 100 ஷோ கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் இந்த பர்டிகுலர் பிளே நாங்கள் இனாகரேஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 70-80 டேஸ்ல வி கம்ப்ளீட் 100 ஷோஸ். அது வந்து அப்போ வந்து ட்ரெமெண்டஸ் டாஸ்க், அதாவது அவ்வளோ பெரிய ஜம்போ ஆல்ஸ்லாம் ஹே யாரா இவங்க,
இவ்வளவு ஃபாஸ்டா 100 ஷோ போட்டிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களை திரும்பி பார்க்க வச்ச பிளே இது மேரேஜ் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் 150th ஷோ போட்டோம், 200th ஷோ ரொம்ப குவிக்கா அச்சீவ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பொய்கால் குதிரை படம் வந்ததுனால வி ஸ்டாப்ட் இட் ஃபார் சம் டைம், கொஞ்ச நாளைக்கு அதை நிறுத்திட்டு வி கேம் அவுட் வித் நியூ பிளே. அதுக்கப்புறம் ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி வந்து பாலச்சந்திரன் அந்த அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் இல்ல பரவாயில்ல இனிமே நீங்க ட்ராமா போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமே, ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை கலெக்ட் பண்ணியாச்சு அதனால நீ கேன் டூ இட் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ட்ராமா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 700-800 ஷோ போட்டிருக்கோம் இந்த ட்ராமா ஸோ ஃபார் இன்னி வரைக்கும். பட் என்ன இதுல ஒரு சமாதானம்னா 79 அலாவுதீன், 82 மேரேஜ் பண்ணிச்சோம், இன்னைக்கும் அந்த ட்ராமா தான் நாங்க போட்டுட்டு இருக்கோம் மேடையில. ஸ்டில் அதுதான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். Definitely great achievement. In fact, Marriage Bed in Salon also like any of our plays stage all around the globe. இதெல்லாம் I think 25 to 30 shows US லே போட்டுருக்கும் Marriage Bed in Salon. Now it is time for us to thank our permanent sponsors India Cements and Nalli Silks. Viewers உங்களுக்குலாம் ஒரு request, எல்லாரும் ரொம்ப பெரிய மனதோட donate பண்ணிருக்கீங்க, இது கண்டிப்பா ஆர்டிஸ்டுக்கு போகும். உங்களால் ஆன டொனேஷனை நீங்க லாஸ்ட் டைம் மாதிரி www.kalakendra.com க்கு அனுப்பி கொடுக்கலாம். Thank you very much. Now let us watch Marriage Made in Salon Part 2.